தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அடுத்த ஒக்கநாடு கீழையூரைச் சேர்ந்தவர் அரவிந்த். விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் பொறியியல் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். சிறுவயது முதல் விவசாய துறையில் ஆர்வம் கொண்ட இவர் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு விவசாயிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விரும்பினார். ஒரத்தநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலும் நிலத்தடி நீரை நம்பியே விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இதனால் வயலுக்கு நீர் பாய்ச்ச மின் மோட்டாரையே நம்பியுள்ளனர். அதிலும் மின்சாரம் எப்போது வரும், எப்போது தடைப்படும் என தெரியாத நிலையில் வயலிலேயே நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையை மாற்றுவதற்காக பொறியியல் பட்டதாரி அரவிந்த் செல்போன் மூலம் மின் மோட்டாரை இயக்கும் செயலியை உருவாக்கியிருக்கிறார். இந்த செயலியை வயலில் உள்ள மின் மோட்டாருடன் இணைத்துவிட்டால் நாம் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே செல்போன் செயலி மூலம் மின் மோட்டாரை இயக்கி வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியும். உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் லிமிட்டெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோட்டாருக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நைட் டயத்துலலாம் விவசாயிகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரண்ட் எவ்வளோ எடுக்குதுங்கிறத லோடை தெரிஞ்சுக்கலாம். தண்ணி இறக்குதா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்லேருந்து வயலில் இருக்க மோட்டாரெல்லாம் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். வயலிலேயே நீண்ட நேரம் காத்திருந்து மின்சாரம் வரும்போது அதனை இயக்குவதும் அதனை நிறுத்த வேண்டிய நிலையில் இதற்காக ஒருவர் வயலிலேயே நேரத்தை செலவிட வேண்டிய சூழல் இருந்து வருகிறது. அத்துடன் இரவு நேரத்தில் மின் மோட்டாரை இயக்கச் செல்லும்போது பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்து உயிர்விட்ட கதை இன்றும் தொடர்கதையாக உள்ளது. அது மட்டுமா, வயலுக்கு நீர் பாய்ச்ச வேண்டி சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷத்திற்கோ வெளியூருக்கோ செல்ல முடியாத நிலையே இருந்து வருகிறது. அல்லது மற்றவர்களை நம்பியிருக்கும் நிலை உள்ளது. இதற்கு மாற்றாக அமைந்துள்ளது அரவிந்தின் அரிய கண்டுபிடிப்பு. இதன் மூலம் மின் மோட்டாரை இயக்குவது மட்டுமின்றி இருமுனை மின்சாரம், மும்முனை மின்சாரம், தண்ணீர் எவ்வளவு தேவை என்பதையும் அறியும் வகையில் வடிவமைத்து இருக்கிறார் பொறியியல் பட்டதாரி அரவிந்த். இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நான் வயலுக்கெல்லாம் போவேன். நைட்டெல்லாம் நைட்டு போகையில் நிறையா பாம்பு இந்த மாதிரி விஷப்பூச்சிகள்லாம் நிறையா வரும். ஸோ இதனால் சின்ன வயசுலேருந்தே நிறையா பேர் இறந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இதைக்கெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன். சரி, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஃபோனில் இருந்துட்டு பண்ணுற மாதிரி அப்படின்ட்டு இதை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் சித்தப்பா போர்லேருந்து இதுக்கான ஆர்&டி எல்லாம் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். சித்தப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டு 1.5 வருஷம் ஆகுது இதை வச்சு நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதனால் என்னென்ன பயன்னு பார்த்திங்கன்னா, இப்போது வீட்டில் இருந்துக்கிட்டு மோட்டரை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி இறக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஆம்பியர் எடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2 phase 3 phase இருக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இடி மழை இந்த காலங்களெல்லாம் நைட் டைமில் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கோம்னா அங்கே இருந்துக்கிட்டே வயலில் என்ன இருக்குது, எப்படி ஒரு வேலை பார்க்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 30-40 பேருக்கு நான் இது வரைக்கும் வச்சுருக்கேன். தஞ்சாவூர் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா below 500 range தான் இருக்குது. ஸோ அதனால் விவசாயிகளுக்கு வந்து எதுவும் பிரச்சனைனாலும் ஈஸியாக மாற்றிக்கிறதுக்கு நல்லா அனைவரும் பயன்பெறும் வகையில் இவர் உருவாக்கியுள்ள இந்த செயலி திட்டத்தை அப்பகுதி விவசாயிகளுக்கும் வழங்கி வருகிறார். இவரது இந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்தி வரும் ஆசிரியர் ராமமூர்த்தி பள்ளியில் இருக்கும் போதோ அல்லது இரவு நேரத்தில் வீட்டில் இருக்கும் போதோ செல்போன் மூலம் மின் மோட்டாரை இயக்கி நீர் பாய்ச்சுவதற்கும் நிறுத்துவதற்கும் இந்த செயலி மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். தம்பி அரவிந்த் வந்து இந்த மாதிரி செல்லேருந்தே போடுற மாதிரி செஞ்சு தரப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார்ல. நான் கூட முதல்ல நம்மளை இது சக்ஸஸ் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் தம்பியை சப்போர்ட் பண்ணி செய்ய சொன்னேன். ரொம்ப ட்ரை பண்ணி செஞ்சாப்புல. அதாவது இப்போ இதனால் என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் முன்னாடியெல்லாம் வந்து வாத்தியார் வேலைக்கு போகும்போது யாராவது ஒரு ஆளை விட்டு மடையை தர இல்லை மோட்டரை நிறுத்து ஆஃப் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவேன். இப்போ அந்த வேலையெல்லாம் இல்லை. இப்போ 100-200 ஒரு நாளைக்கு நான் காசு கொடுக்கணும். இப்போ அது மிச்சமாகுது.
ஒரு இந்த வயலுக்கு இப்போ இது வந்து ஒரு ஏக்கரு, இதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி பாயினாக்க அந்த மடையை அந்த டம்மி மட்டும் திறந்து வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் செல்லில் கரெக்டாக ஆஃப் பண்ணிடுவேன். இதனால் வந்து தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, கவர்மெண்ட்டுக்கும் கரண்ட்டு சேமிப்பாகுது. இல்லைன்னா இது வந்து அந்த பக்கமெல்லாம் போயிட்டே இருக்கும் வேஸ்ட்டாக, அதனால் ரொம்ப சிக்கனமாக இருக்குது. இன்னும் இதில் என்ன பெனிஃபிட்னா, நைட் டயத்தில் வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து போர் செட்டுக்கு வர வேண்டியதில்லை. பாம்பு இந்த மாதிரி பூச்சியெல்லாம் கடிக்கிறதுலாம் வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. ஒரு மழை வருது திடீர்னு மோட்டர் நிறுத்தணும் அப்படின்னாக்கா அந்த இருட்டில் உடையாரணும், அதெல்லாம் இப்போ தேவையில்லை. வீட்லேருந்தே நான் ஆஃப் பண்ணிடுறேன். வேலைக்கு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஸ்கூலில் இருக்கும்போதே வந்து நான் செல்லுலேருந்தே வந்து தண்ணி இறக்குதா, த்ரீ பேஸ் இருக்கா, கண்டென்சரில் ஓடுதா அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பக்கத்து பக்கத்தில் என்னை வந்து கேட்டாங்க, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, நிறையா பேர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நான் பாராட்டுறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில். இது மாதிரிலாம் ஒரு விவசாயிகளுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று. விவசாயிகளின் தேவையை அறிந்து அரவிந்த் உருவாக்கி இருக்கும் இந்த செயலியை அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் உலகறிய செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலைமுரசு செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்.